திருவள்ளூர் அடுத்த கவரைப்பேட்டை அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மைசூர் தர்பாங் எக்ஸ்பிரஸ் மோதி விபத்துக்குள்ளானது. இரண்டு பெட்டிகளில் தீப்பற்றி எரிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் ரயில் விபத்துகள் நடப்பது தொடர்கதையாகிவிட்டது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒடிசா மாநிலம் பாலச்சோரில் 3 ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இதில் 293 பேர் உயிரிழந்தனர். 1000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அதேபோல் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஆந்திர பிரதேசம் விழியநகரத்தில் நடந்த ரயில் விபத்தில் 14 பேர் மரணம் அடைந்தனர். இந்த விபத்து நடப்பதற்கு 12 நாட்களுக்கு முன்புதான் பீகார் பக்சர் மாவட்டத்தில் டிஸ்ட் எக்ஸ்பிரஸ் விபத்துக்குள்ளாகி 4 பேரின் உயிரை காவு வாங்கியது. இறப்புகள் ஏற்படாத ரயில் விபத்துக்கள் பல கடந்த ஆண்டு நிகழ்ந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது திருவள்ளூர் அடுத்த கவரைப்பேட்டை அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மைசூர் தர்பாங் எக்ஸ்பிரஸ் மோதி விபத்துக்குள்ளானது. ரயில் பெட்டியில் தீப்பற்றி இருப்பதாக தகவல் வெளியான வண்ணம் உள்ளது. இந்த விபத்தில் தற்போது வரை உயிரிழப்பு ஏதேனும் நடந்ததா என்பது குறித்த தகவல் தெரியவில்லை.